உயர்ந்தரியணில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றென்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்று கூடி பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயால் பிடிக்கப்பட்ட ஒருவரை குணமாக்குகின்றார். இயேசுவின் நற்செய்தி பரப்பும் பரிமாணங்கள் ஒன்று நாங்கள் கடந்த நாட்களாக பார்க்கின்றோம். நோயாளிகளை பிணியால் பிடிக்கப்பட்டவர்களை இயேசு ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். தொழுநோய் எந்த அளவிற்கு மிகவும் மோசமானது என்று சொன்னால் நமக்கு தெரியும். சமுதாயத்திலிருந்து அவர்கள் துண்டிக்கப்பட்டார்கள். அதே வேளையில் அவர்கள் உறவுகளையும் இழந்து வாழ்க்கையின் ஓரங்கட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனவே இயேசு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களையும் அணுகி அவர்களை குணமாக்கி மீண்டும் அவர்களுக்குரிய அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே இந்த புதுமையை அருங்குறியை நோயை குணமாக்க ஆண்டவரை உந்தி தள்ளியது அவர்கள் மேல் ஆண்டவர் வைத்திருந்த பரிவும் இறக்கும் என்றால் அது மிகையாகாது. நாங்களும் ஆண்டவரிடம் காணப்பட்ட பிறர் மீதான இரக்கத்தை பரிவை நாங்களும் கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய திருப்பலியில் பின்வரும் கருத்துக்கள் இணைத்துக் கொள்வோம். ஷிஃபானிகா ரூபன் 15 பிறந்தநாள் அன்றி பலி, மரினா என்பவரின் பிறந்தநாள் அன்றி பலியாகவும் கொடுக்கப்படுகின்றது. ஆண்மலை பாட்டி கருத்துக்கள் பரிமளம் ஃபெர்னாண்டோ, சரோஜினி அருளானந்தம், மைக்கேல் பிரகாசி, எலோஷியஸ் ஜூலியான தயலகுமாரி, அந்தோனிப்பள்ளி சுபாஸ்டியன், சுபாஸ்டியன் மேரி, மார்க்ரெட் அரியமரர் என்பவர்களின் ஆண்மலை பாட்டிக்காகவும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை நாம் கொண்டாட நம் பாவங்களை ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம் எல்லோரையும் முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு
பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்குமை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்து நிறைவேற்றும் அவர்களுக்கு ஆற்றல் அளித்தருளும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தின் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டித்தும் என்னை சோதித்தும் பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்பொழுதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழியை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும், கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுக்குள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொருவரும் நாள் இன்று என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். தம்மை குருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடி அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய மாட்கள் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தம் கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிகவும் கண்டிப்பாய் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலும் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எல்லாம் தருகின்றேன் தந்தா அறுப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை மக்களுக்கு கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கு மொத்தமாக மாற்றியிருந்தோம் வாழ்த்து பெறுவாராக வாழ்வழிக்கும் ஆன்மப்பானமாக சகோதர சகோதரிகளே நாம் ஒப்புக் கொடுக்கும் திருவலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உமை வேண்டுகின்றோம் அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அமரிவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியம் என்று பிறந்தார் அவரும் திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்முடைய கரங்களை விரித்து பாடுபட்டார் சாவை வென்று உயிர் பூண்டு என விளங்கச் செய்தார் ஆகவே நாங்கள் வான தூதரோடு சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படி
மண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனே உன்னதங்களிலே ஓசான்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசான்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவோமே வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீரே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் ஆய ஜோசப் பொன்னையா மற்றும் எல்லா ஆயர்களோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவு பரவும் செய்தருளும் தந்தையே நீர்மம் அழைத்து கொண்டு பரிமளம் ஃபெர்னாண்டோ சரோஜினி ஃபெர்னாண்டோ மைக்கேல் பிரகாசி அலோஷி ஜூலியன் தலகுமாரி அந்தோனி பிள்ளை சுபாஸ்டியன் சுபாஸ்டியன் மேரி மார்கரெட் அரியமலர் எனும் அடியார்கள் நினைவு கூர்ந்தரலும் இவர்களும் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்ததை போன்று உயிர்ப்பிலும் அவரை போன்று இருக்கவும் செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எதன் நோக்குடன் தொழில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுளேற்றரலும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திரு தூதர்கள் இலங்கை நாட்டின் திரு தூதர் ஜோசேவாஸ் முனிந்தரர் மற்றும் புனிதராகிய அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு வரும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள இறந்து மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட பரிவுள்ளம் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று விண்ணத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம் விண்ணத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே தீமையான இத்திலமிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை மாத்திரம் கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திட விருப்பம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற நிலையான அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். அன்பனே,
அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கின்றார் நம் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்று நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் தாரும் எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் வாழ்வில் கல்வாரி பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராகினியே. ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராகினியே. நாங்கள் எல்லாம் உன் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே ஆரரிபாய் சோஸ்திரமே. மரியே மரியே ஆரரிபாய் சோஸ்திரமே. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.